அபார கருணா ஞானதம் சாந்த ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி மூதான் பகம் ஸ்ரீ குருபியோ நம்ப கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவா வெறும் தன் தன்னை அண்டிய அண்டிய பக்தர்கள் சரி ஆனால் பக்தர்கள் மட்டும் அதாவது ஒரு பாவமே பண்ணாதவா இல்லைன்னா ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃப் வாழறவா அப்படின்னு வச்சுக்கலாம் கிரகஸ்தா இந்த மாதிரி இவாளுக்கு மட்டுமே வந்து பெரிவா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு கிடையாது ஒரு பாபி பாவம் ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்த செய்த பாவிக்கு கூட பரிவா அனுகிரகம் பண்ணியிருக்கா அனுகிரகம்னா அவளுக்கும் அவாளைய அவளுக்கும் தரிசனம் கொடுத்துருக்கா பரிவா எப்படின்னா ஒரு மகாபரிவா பேசின்னு பேசிகிட்டுருக்கா இடத்துல ஒரு தரிசனம் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திடீர்னு பிரிவாக எழுந்துக்கிறாள் எழுந்து நீங்கள் யாரும் வர வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன்னு வெளியில் போகிறான் மடத்தை விட்டு வெளியில் போகிறான் ஒரு அணுக்க தொண்டர் யாரோ ஒருத்தர் கூட மட்டும் போகிறான் அவ்வளோதான் யாரும் வர வேண்டாம் அப்படின்ட்டு போகிறான் பக்தாள்லாம் அப்படி இருக்க இருக்க சொல்லுன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா எல்லாம் பெரியவா நடந்தால் பின்னாடியே எல்லாரும் போகும் இல்லையா அது மாதிரி எல்லாரும் எழுந்துக்கிறா எல்லாரும் இருக்க சொல்லிட்டு பெரியவா மட்டும் போகிறான் எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் ஒரே அதிர்ச்சி திடீர்னு பெரியவா மட்டும் தனியாக போகிறாள் கொஞ்ச நேரத்துக்கு அந்த அணுக்க தொண்டரை கூட நீ கூட எங்கேயிருந்துட்டு பெரிவா மட்டும் கொஞ்சம் போகிறான் இது வந்து இந்த இந்த உண்மை சம்பவம் மகாபெரிவா தர்சன அனுபவங்கள் அப்படிங்கிற ஏதோ ஒரு புஸ்தகத்தில் இருக்கு பெரிவா மட்டும் போகிறா எல்லாருக்கும் ஒரு எங்கே போகிறா எங்கே போகிறா பெரியவான்னு ஒரே கேள்வி கூறி எல்லாேருக்கும் சஸ்பென்ஸு போயிட்டு இவள்லாம் உள்ளே இருக்கா பக்தாள்லாம் இல்லையா திருப்பியும் பெரியவா வந்துவிடுறான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறான் பெரியவா போனாலே எங்கே போனால் எங்கே போனான்னு தெரியல பெரியவா வந்தோன்னே உடனே எல்லாேருக்கும் பெருமிச்சாரு எதுவும் பெரியவா தனியாக எங்கேயோ போயிருக்காளேன்னு எல்லோரும் கவலைப்பட்டா பெரியவா வந்துவிடுறான் அந்த உடனே அந்த சஸ்பென்ஸ் மட்டும் தாங்கலை எங்கள் பெரிவா மட்டும் தனியாக போனா அப்படின்னு எல்லாருக்கும் இதாக இருக்குது கூட இருக்கிறவாளுக்கே சஸ்பென்ஸாக இருக்குது ஏன்னா எல்லாரையும் விட்டு தெரியா தனியாக போனா பெரியவா ஒரு கொஞ்சம் நேரம் என்ன உடனே பெரிவாலே இவாளுடைய சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியலேன்னு எங்களாம் நான் எங்கேயோ தனியாக போனேன் அப்படி எங்கே போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா ஒரு என்னை பார்க்க ஒரு கொலை குற்றம் செஞ்ச ஒருத்தன் வந்தார் ஒரு கொலைகார் ஒரு மேபி அவன் தர்ச அவனை அவனை அந்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தவனாக இருக்கும் அவன் வந்தான் என்னை பார்க்கணும் அவன் வந்த எண்ணம் நல்ல எண்ணம் தான் என்னை வந்து நான் ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ன என்ன என்னை பார்த்தான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் என்னை பார்க்க வந்தான் அவனை உள்ளே வந்து என்னை பார்க்கபடி அவன் உள்ளே வந்துட்டான்னு அவனோடு சேர்ந்து மகா பாவங்களும் மடத்தில் வந்து ஒட்டிக்கும் அதனால் அவன் மனசும் புண்படக்கூடாது மடத்துக்கும் பாவம் வந்து சேரக்கூடாதுன்னு நான் வந்து வெளியில் போய் அவனை பார்த்து அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டும் அவனுக்கு அனுகிரு அவனுக்கு அவன் ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் தான் வந்தான் என்னை பார்க்க என்னை பார்க்கறதுனால அவனுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு அவன் நினைக்கிறான் அதுக்காக நான் போய் அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டும் வந்தேன் நான் அவனுக்கு சில அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்ற அதான் பெரிவா அவன் மடத்துக்கு வந்தால் ஒரு குலக கொலங்கிறது ஒரு பாவம் இல்லையா அது வந்து மடத்துக்கு மடத்து மடங்கிறது ஒரு புனிதமான இடம் அதில் அந்த பாவமெல்லாம் ஒட்டிக்கும் வேண்டாங்கிறதுனால அவர் போய் என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதன் அவன் ஏதோ குற்றம் பண்ணிட்டான் ஆனால் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்திருக்கான் ஆனால் அதுக்கான பாவ மன்னிப்புக்கோ எதுக்கோ பெரிவாளை வந்து பார்க்கணும்னு அவன் நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறாளே பெரிவா ஒரு நல்ல எண்ணத்தில் தான் என்னை பார்க்க வந்தான் அதற்காக அவனை மதித்து வெளியில் போய் அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவனுக்கு அறிவுறுகள் கொடுத்து அவன் பாவ மன்னிப்பு கேட்டானோ என்னமோ தெரியாது ஏதோ மன்னிப்பு கேட்டிருப்பான் இல்லையா நான் பெரிய பாவம் பண்ணிட்டு எனக்கு தான் வந்து எனக்கு எனக்கு இது இதுலேருந்து ஒரு மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டிருப்பான் பெரியவா வந்து அவனுக்கு அனு அனுகிரகம் பண்ணிவிட்டு வெளி வெள்ள வீட்டுக்கு முன்ன மடத்துக்கு வந்திருக்கான் இதைத்தான் எதுனா ஒரு சா நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு பக்தாளுக்கு மட்டும் பெரியவா வந்து அனுகிரகம் இல்லை ஒரு மகாபாவிக்கு கூட கொலை குற்றம் செஞ்சவனுக்கு கூட பெரிவா அவன் மனம் திருந்தி பெரிவாவை பார்க்கணும் பெரிவாழ்கிட்ட ஏதோ மன்னிப்போ ஏதோ தெரியல பெரிவாழ்கிட்ட தன்னுடைய பாவங்களை தெரிவா காலில் அல சமர்ப்பணம் பண்ணணும் அலம்பிக்கணும் தன்னுடைய இதை வந்து சுத்தம் பண்ணிக்கணும்னு நினைச்சானோ என்னமோ தெரியாது அதனால் அந்த எண்ணத்தில் பெரிவாளை பார்க்க வந்திருக்கா அவனுடைய நல்ல எண்ணத்தை புரிஞ்சுண்டு பெரிவா அவனை தேடி போய் வெளியில் போய் அவனோடு பேசிட்டு உள்ளே வந்தாலாம் இப்படி ஒரு தரிசன அனுபவங்கள்ங்கிற அந்த ஒரு புஸ்தகத்தில் இருக்குது அது மாதிரி பெரிவா நம்மளை மாதிரி இருக்கிறவளுக்கு மட்டும் இல்லை பக்தாள் இந்த மாதிரி இந்த மாதிரி பாப்பிகளுக்கு கூட பிரிவா வந்து கருணை காமிச்சு காமிச்சு அவளுக்கு அனுகிரகம்னா இப்போ ஏற்பட்ட கருணாமூர்த்தியாக இருப்பாள் இல்லையா பிரீவா அது பிரிவா முதல்ல மனுஷன் அப்போ தான் சொல்லுவோம் இல்லையா பிரிவா முதல்ல மனிதர் மா மனிதர் மனிதாபிமானம் உள்ள ஒரு மா மனிதர் அதனால தான் இன்னி வரைக்கும் பெரியவா பெரியவான்னா வெறும் மகான் மட்டும் இருந்து யோகங்கள் செஞ்சு தபஸ்கள் செறிஞ்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணின்ட்டு இருந்தால் மகான் அப்படின்னோட நம்ம போயிடுவோம் ஆனால் பெரிவாவை நம்ம அப்படி நினைக்கல இன்னும் அதோட க்ளோஸாக நினைக்கிறோன்னா பெரிவா இப்படி ஒரு ஒரு விஷயத்துலையும் காமிச்ச ஒரு ஒரு அனுபவங்களையும் ஒவ்வொருத்தட்டையும் காமிச்ச இந்த வாஞ்சை இந்த கருணை இந்த இந்த ஒரு மனிதாபிமானம்தான் இன்றளவும் நம்மளை வந்து பெரியவாளை நினைக்க வைக்கிறது பெரிவாளை நம்ம வந்து பெரிவா பெரிவா பெரியவான்னு ஒரு லோகமே வந்து மகாபெரிவா மகாபெரிவா அப்படின்னா பெரிவாளுடைய அந்த மனிதாபிமானம் எல்லாரையும் பார்த்து ஒரு இரக்கம் ஒரு வாஞ்சை ஒரு சௌலபியம் எல்லார்ட்டையும் இறங்கி போய் பேசுறது இதெல்லாம் ஒரு ஒரு மா மனிதனுக்குண்டான அத்தனை ஒரு குணங்களும் பெரிவாளுக்கு இருந்தது அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவர் வந்து மகான் பெரிய ஞானி எல்லாம் அதை தவிர ஒரு பெரிய மனிதாபி மனிதாபிமானம் உள்ள ஒரு மகான் அப்படின்னு சொல்லணும் அப்பேற்பட்ட ஒரு பாவிக்கு கூட ஒரு பாபிக்கு கூட போய் இறக்கம் காமிச்சு பெரியவா அவளுக்கு ஒரு அனுகிரகம் அவளுக்கு ஒரு அவளோட அவளுக்கு ஒரு ஆறுதலுக்காக போயிட்டு வந்திருக்காருனா எப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தியாக இருப்பார் இல்லையா பெரியவா அதே மாதிரி மற்றும் ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த மாதிரி சமயங்களில் பெரிவா வந்து ஸ்ரீசைலத்தில் முகாமிட்ருக்கான் எதுக்கு சொல்கிறது சௌலபியம் அப்படிங்கிறது பிரிவாளுக்கு எப்படின்னு பாருங்க ஸ்ரீசைலத்தில் இருக்கான் பிரிவா வெடிகாத்தால் விஸ்வரூப தரிசனம் நல்ல இருட்டு இந்த பெண்மணிகள் வந்து ஆர்த்தி எடுக்கிற அந்த ஒரு வெளிச்சம் தான் தக தகத அந்த முகம் அப்பேறு அப்பேற்பட்ட தேஜோமயமாக ஜோதி வடிவமாக பிரிவா காட்சி கொடுக்குறா அந்த விஸ்வரூப தரிசனத்தில் அதனால் கொஞ்சம் மங்களா தெரியறது பார்க்குறவாளுக்குலாம் ஏன்னா அந்த இருட்டில் பார்க்குறோம் இல்லையா அந்த அந்த கற்பூர ஆர்த்தி கிட்ட போய் காமிச்சாதான் தான் பெரியவா முகம் தெரிகிறது அந்த மாதிரி இருக்குது அப்போது ஒரு வயதானவர் ரொம்ப வயதானவர் அவர் இன்னொருத்தரை கூட்டின்னு வர்ற அவரே வயதானவர் அவர் இன்னொருத்தரை கூட்டின்னு வந்து பெரிவா எங்கே இருக்கானே தெரியல இருட்டு இந்த பக்கம் பெரிவா என்ன நான் இப்படி பார்த்து பேசுகிற இவர் என்னுடைய தமைய தமையனார் என்னை பெரிவா ஆசீர்வாதம் பண்ணோம் என்னுடைய அண்ணாவோ தம்பியோ தெரியல அவர் அவர் வந்திருக்கார் அவருக்கு ஆசீர்வாதம்னு அவருக்கு கண்ணு தெரியல ஏன்னா பெரியவா எங்கே இருக்கான்னு தெரியல வேறு பக்கம் எங்கேயோ பார்க்குறாரு அதை பெரிவா கவனிச்சுட்டோ உட்காண்டிருந்த பெரியவா அந்த பூஜை மண்டபத்தில் அந்த அந்த அங்கே விளக்கு ஏற்றி வச்சிருக்கு ஒரு ஓரமாக அந்த விளக்கை கிட்ட போய் தன் முகத்தை பார்த்து இங்க பாருங்கோ என் முகம் அண்ணா தெரியறதா அப்படின்னு கேட்குறாரு பெரியவா அப்புறம்தான் அவருக்கு தெரியறது இல்லைன்னா வேற எங்கேயோ பார்த்து பெரியவா என் தம்பி வந்திருக்க எங்கள் அண்ணா வந்திருக்காங்கிற இவர் இவருக்கே கண்ணு தெரியல இவர் ஒரு அண்ணாவை வேற கூட்டின்னு வந்திருக்கார் எங்கள் அண்ணா வந்திருக்கான்னு இந்த பக்கம் பார்த்து சொல்லிட்டுருக்கேன் பெரியவா வேறு பக்கம் இருக்கா ஏன்னா இருட்டு அவருக்கு கண்ணு தெரியலேன்னு தெரிஞ்சுண்டு அந்த விளக்கு கிட்டே போய் இங்கே இருக்கேன் பாருங்கோ அப்படிங்கிறா பெரியவா இங்கே பாருங்கிறா அப்புறம் வந்து அந்த வெளிச்சத்தில் பெரியவா முகம் தெரிஞ்சு பகவானே பரமேஸ்வரா எங்க எங்கள் அண்ணா வந்திருக்கா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா பெரியவா வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா அதுதான் அப்ப ஏற்பட்ட ஒரு சௌலபியம் அதுதான் சொல்கிறது பந்துனா பெரியவா தீன பந்து தீனராக ஒரு வயதானவர் கண் தெரியாமல் வந்ததுக்கு கண் தெரியாமல் இல்லை இருட்டில் கண்ணு தெரியல வயதான காலத்தினால் அவருக்கும் பருமை சௌலபிய மூர்த்தியாக பெரியவா வந்து எத்தனை மாதிரி ஒரு விளக்கு கிட்டே போய் முகத்தை வச்சுண்டு பாருங்கோ அப்படிங்கிறா இப்போ பாரு அப்படிங்கிறா அப்புறம்தான் அவருக்கு தெரியறதுன்னா அந்த சௌலபியத்தை சொல்லுங்க இல்லையா பெரியவா போய் அந்த எழுந்து போய் அந்த விளக்கு கிட்ட போய் தான் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அந்த சௌலபியம் பரம தீனபந்து அவர் தீன தீனர்களுக்கெல்லாம் பந்து யார் அந்த பகவான் தானே அந்த பகவான் சாக்ஷாத் மகாபரிவா அந்த தீனர்களுக்கெல்லாம் அந்த பந்துவாக இருக்கிற அந்த மகாபிரிவா அப்படி ஒரு சௌலபியன் அப்படி ஒரு சௌலபியன் யாருக்காக இருந்தாலும் தான் இறங்கி வந்து அவா லெவலுக்கு இறங்கி வந்து அவளுக்கு தரிசனம் கொடுக்கறதுங்கிறது பெரிவாளுடைய அந்த பெரிவாளுக்கே உரித்தான ஒரு ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு பெரிவா ஒரு சௌலபியன் இந்த சன்னதிக்கு போய் குத்து வழக்குக்கிட்ட போய் நின்று தரிசனம் கொடுக்குறாருன்னா பாருங்க இல்லையா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா